திருச்செந்தூரில் அமைந்துள்ள ஸ்ரீ துர்கா பரமேஸ்வரி அம்பாள் திருக்கோவிலில் வருஷாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. தூத்துக்குடி வஉசி துறைமுகத்தில் புதியதாக நிறுவப்பட்டுள்ள நிலக்கரி கையாளும் இயந்திரங்களை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக கப்பலுக்கு எச்சரிக்கை விடுக்கும் விதமாக தூத்துக்குடி வஉசி துறைமுகத்தில் 1 புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. திருச்செந்தூரில் அமைந்துள்ள ஸ்ரீ துர்கா பரமேஸ்வரி அம்பாள் திருக்கோவிலில் வருஷாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. திருச்செந்தூரில் பிரசித்தி பெற்ற அருள் தரும் ஸ்ரீ துர்கா பரமேஸ்வரி அம்பாள் திருக்கோவிலில் வருஷாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. செவ்வாய்க்கிழமை காலை 10:30 சகல தோஷங்களையும் நீக்கும் சர்வரேக நிவாரணி ராககால நாயகி ஸ்ரீ துர்கா பரமேஸ்வரி அம்பாளுக்கும் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கும் வருஷாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்பாள் பல்வேறு மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு 12 மகா தீபாரதனை நடைபெற்றது. இதில் திருச்செந்தூர் சுற்று வட்டாரத்தில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் பிரசாதமும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ துர்க பரமேஸ்வரி அம்பாள் திருக்கோவில் நிர்வாகத்தினர் செய்திருந்தனர். வஉசி துறைமுகத்தில் புதியதாக நிறுவப்பட்டுள்ள நிலக்கரி கையாளும் இயந்திரங்களை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார். எரிசக்தி துறையின் கீழ் செயல்படும் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தால் தூத்துக்குடி அனல் மின் நிலையத்திற்காக தூத்துக்குடி துறைமுகம் தளம் 1 புதியதாக நிறுவப்பட்டுள்ள அதிக திறன் கொண்ட 2 நிலக்கரி கையாளும் இயந்திரங்களின் பணிகள் துவங்கப்பட்டது. தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் சார்பில் தூத்துக்குடி துறைமுகத்தில் புதிய இயந்திரங்கள் அறிமுகம் செய்யப்பட்டது. மேலும் சென்னை தலைமை செயலகத்தில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக பணிகளை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி, துறையின் செயலாளர், மின்சார வாரியத்தின் தலைவர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தமிழ்நாட்டில் அதிகப்படியான மின் உற்பத்தி அனல் மின் நிலையங்கள் மூலம் கிடைக்கப் பெறுகின்றது. நிலக்கரியை வெளி மாநிலங்களில் இருந்து கொள்முதல் செய்கின்றனர். தற்பொழுது நிலக்கரி கையாளும் இயந்திரங்களை முதல்வர் தொடங்கி வைத்துள்ளார். தமிழ்நாடு மக்களுக்கு தடையில்லா மின்சாரம் கிடைப்பதற்காக தூத்துக்குடி அனல் மின் நிலையத்திற்காக அதிக கொள்ளளவில் நிலக்கரியை கையாளும் விதமாக ₹325 கோடி செலவில் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் சார்பில் நிறுவப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் ஆண்டுக்கு ₹80 கோடி சேமிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை அலுவலகத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எல் பாலாஜி சரவணன் தலைமையில் அனைத்து காவல்துறை கண்காணிப்பாளர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது.
தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து வழக்குகளின் புலன் விசாரணை குறித்தும் நிலுவையில் உள்ள வழக்குகள் குறித்தும் கஞ்சா மற்றும் புகையிலை போன்ற போதைப் பொருட்கள் கடத்தல் மற்றும் விற்பனையில் ஈடுபடுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை மேற்கொள்வது குறித்தும் பொது அமைதிக்கு பங்கம் விளைப்பவர்கள் சமூக விரோதிகள் மற்றும் ரவுடிகள் மீது மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்தும் நீதிமன்ற அலுவல்கள் குறித்தும் மற்றும் பல்வேறு நிகழ்வுகள் குறித்தும் ஆய்வுகள் நடத்தப்பட்டது. தூத்துக்குடி மாவட்ட தலைமையிடத்து காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன், காவல்துணை கண்காணிப்பாளர் தூத்துக்குடி சத்யராஜ், கோவில்பட்டி வெங்கடேஷ், திருச்செந்தூர் ஆவுடையப்பன், ஸ்ரீவைகுண்டம் மாயவன், மணியாச்சி லோகேஸ்வரன், சாத்தான்குளம் அருள், மாவட்ட குற்ற ஆவண காப்பக பிரிவு பொன்னரசு, மாவட்ட குற்றப்பிரிவு ஜெயராமன், நில அபகரிப்பு தடுப்பு சிறப்பு பிரிவு சம்பத், மாவட்ட காவல் கட்டுப்பாட்டு அறை ஆய்வாளர் ரேனியஸ், மாவட்ட குற்ற ஆவண காப்பக பிரிவு காவல் ஆய்வாளர் ஜெரால்டின் வினு உட்பட காவல்துறையினர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாநகராட்சி ஆணையாளர் சாருஸ்ரீ திருவாரூர் ஆட்சியராக நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாட்டில் 30 அதிகமான IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தூத்துக்குடி மாநகராட்சி ஆணையர் சாருஸ்ரீ பணியிட மாற்றம் செய்யப்பட்டு திருவாரூர் மாவட்ட ஆட்சியராக நியமிக்கப்பட்டுள்ளார். தூத்துக்குடி மாநகராட்சி ஆணையாளராக தினேஷ்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான உத்தரவை தலைமை செயலாளர் இறையன்பு பிறப்பித்துள்ளார். தூத்துக்குடி வஉசி துறைமுகத்தில் 1 புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக கப்பலுக்கு எச்சரிக்கை விடுக்கும் விதமாக தூத்துக்குடி வஉசி துறைமுகத்தில் 1 புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டது. இதேபோல் சென்னை, கடலூர், நாகை, காட்டுப்பள்ளி, புதுச்சேரி, காரைக்கால், பாம்பன் உள்ளிட்ட துறைமுகங்களில் 1 புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் ஒரு சவர 42,760 ரூபாய்க்கும் ஒரு கிராம் 5,345 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் வெள்ளி 1 கிலோ 74,600 ரூபாய்க்கும் ஒரு கிராம் 74 ரூபாய் 60 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது.